வெல்கம் டு சிபிசி கிளாஸ் டுவெல் அப்ளைட் மேக்ஸ் தமிழக டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 8.4 தேர்ட் சம்கான சொல்யூஷன். இதை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், நிறைய டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தப்பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க பார்க்கலாம், கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? குட் பாய்ஸ். ஓகே. ஸோ சார், கேர்ள்ஸும் போனிருக்கோம். சரி, குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, குட். இப்போது வேரியபிள் செப்பரேட் அப்போ என்ன பண்ணோம்? வேரியபிள்ஸ்லாம் செப்பரேட் பண்ணும். ஒய் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுருங்க. டிஒய் பை மேலே இருக்க ஒய் பிடித்தாலும் கீழே வந்துடும். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ ஒய் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் பக்கம் வந்துருச்சா? இப்போது இன்டெகிரேட் பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஸோ இன்டெகிரேஷனாக 1/y, ரீகால் பண்ணிக்கோங்க அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஃபார்முலான்னு சொல்லலாம். இன்டெகிரேஷனாக 1/x என்னது? லாக் எக்ஸ். ஓகே. ஸோ அப்போ 1/yனா லாக் ஒய். இருக்கிறதுலே ஈஸியான ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா, இன்டெகிரேஷனாக இ பவர் எக்ஸ் என்னது? இ பவர் எக்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1dx-னா இன்டெகிரேஷன் ஆஃப் kdx. ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸை போட்டுக்கணும். அப்போ 1 ஒரு எக்ஸை போட்டுக்கணும். அப்போ 1x, அது எக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபுல் இன்டெகிரேஷன் முடிஞ்சிச்சா? இப்போ ஃபைனலாக சும்மா ஒரு ப்ளஸ் சி. ஓகே, அவ்வளோதான். சம் முடிஞ்சிச்சு. அண்ட் ஒன் மோர் திங், எப்போவுமே லாக் வில் நாட் அக்செப்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். லாகில் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ அதனால் லாக் போட்டாலே ஒரு மாடுலஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாக் போட்டாலே ஒரு சும்மா ஒரு சேஃப்டிக்கு ஒரு மாடுலஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். சம் முடிஞ்சிச்சு, ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்ளூஷன் பார்ப்போமா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்ளூஷன் அது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 1 + y² பை ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம் இங்கே இருக்கட்டும். இந்த டேர்ம் அப்படியே ரைட் சைடு தருங்க. மைனஸ் ஆஃப் 1 + x² y² பை ஒய், ஒய் தான். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் இங்கே தள்ளி விட்ருங்க. இந்த ஒய் டேர்ம் அப்படியே, இந்த ஃபுல் டேர்ம் இப்படியே தள்ளினா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ ஒய் பை 1 + y² இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ். இங்கே பாருங்கள், கீழே இருக்க டிஎக்ஸ் இப்படி போயிடுச்சு, மைனஸ் இங்கே தான் இருக்குது. இந்த கீழே இருக்க ஒய் இப்படி மேலே போயிடுச்சு, இந்த மேலே இருக்குது கீழே வந்துச்சு, இன்டு டிஒய். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஒய்யா, ரைட் சைடு ஃபுல்லாக எக்ஸா? இப்போ இன்டெகிரேட் பண்ணலாமா? இன்டெகிரேட். ஸோ அப்போ இன்டெகிரேஷன் பண்ணால் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் பை 1 + y² இன்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ். இதுதானே இருக்கீங்க, ரைட்டா? ஓகே. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் மேலே வருதான்ட்டு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 பண்ணால் 0, ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y, மேலே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு ஒய் 2y, அப்போ மேலே ஒய் இருக்குது, எனக்கு ஒரு 2 தேவை. ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 பண்ணால் 0, ஒய் ஸ்கொயர்னால் 2y. ஸோ அப்போ கீழே பண்ணால் மேலே வருது. ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர், கீழே இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே ஆன்சர் வந்தால் லாகுன்னு போட்டு டினாமினேட்டரை போட்டுருணும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷன், டினா டிஃப்ரென்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்காது. அப்படியே சண்டை போட்டு பானுங்க, அச்சு பானுங்க. அச்சுட்டா இன்டெகிரேஷன் டி கேன்சல், மைனஸ் எக்ஸ். இது நான் சும்மா புரியுதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அப்படி அடிக்கூடாது, கேன்சல் பண்ணி காட்டாதீங்க. ஓகே, புரியுதுக்காக சொல்கிறேன். எல்லா இன்டெகிரேஷன் ஓவர் ஃபைனலாக ப்ளஸ் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் எக்ஸை இப்படி தள்ளி விட்டுறேன். ஸோ என்ன ஆகும்? 1/2 லாக் ஆஃப் 1 + y² ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் டெக்ஸ்ட் புக் ஆன்சர். டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. 1 + 2 2 + 1 சேம் தானே? அடிஷனில் எக்ஸ் முன்னாடி இருந்தானே, இது பின்னாடி இருந்தானே, ரெண்டு ஆன்சர் சேம் தான். ஸோ இதோட தேர்ட் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். தேங்க்யூ.